பாபா, ஏனான் பின் செல்வமே, உன் சாயப்பா உன்னுடன் பேச வேண்டும். குழந்தையே, சற்று கேட்டுவிட்டு செல். என் குழந்தையே, இந்த உலகில் தோன்றிய அனைத்து உயிர்களுக்கும் கர்மவினை என்பது உண்டு. அது நிச்சயம் ஒவ்வொரு உயிரும் அனுபவித்தே ஆக வேண்டும். இதுவே இயற்கையின் நியதி. உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கும் கர்மவினை என்பது உண்டு. அவர்களை நீ கண்டு கொள்ளாமல் புறம் தள்ளிவிட்டு உன் அன்றாட வேலைகளை செய்து வா குழந்தையே. உன்னை ஏமாற்றியவர்களாக இருந்தாலும், உன்னை துன்புறுத்தியவர்களாக இருந்தாலும், அவரவர்களின் கர்மவினையை அவரவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆதலால் நீ கவலை கொள்ளாதே என் குழந்தையே. நீ பதிலுக்கு அவர்களை பழிவாங்க நினைத்து விடாதே. நீ அவ்வாறு செய்தால் அவர்களின் கர்மாவோடு சேர்த்து உன் கர்ம வினையும் அதிகமாகிவிடும். தான் செய்யும் தவறை உணராமல் பிறரின் தவறை குறை கூறும் உலகத்தில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதை என்றும் மறவாதே. நீ எப்போதும் உன்னை முழுவதும் அறிந்தவனாக வாழ பழகு. அதுவே உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய உதவும். என் குழந்தையே, உன்னை நாடி வருபவர்களுக்கு முதலில் மரியாதை வழங்கு. பிறகு அவர்களுக்கு வேண்டியதை செய். அவ்வாறு நீ செய்தால் மட்டுமே நீ செய்யும் உதவியானது முழுமையாக அவர்களை சென்றடையும். உன்னை மதித்து உன்னிடம் வரும் உயிர்களிடத்தில் நீ அன்பு செலுத்து. உன்னை மதிக்காதவர்களிடத்திலிருந்து நீ அமைதியாக விலகிவிடு என் குழந்தையே. அதுதான் உனக்கும் நல்லது. நான் நடத்திய திருவிளையாடலில் உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா? உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் யார், போலியான உறவுகள் யார் என்று. என் குழந்தையே, இப்போதாவது நீ புரிந்து கொண்டு உன் இலக்கின் மீது கவனம் செலுத்து. நிச்சயம் வெற்றி உனதே. உன் சாயப்பா என்றும் உனக்கு துணையாக உன்னுடனே இருப்பேன். இது உன் சாயப்பாவின் உண்மையான வாக்கு. இதை நான் என்றும் காப்பேன் என் குழந்தையே. ஜெய் சாயி பாபா.